வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடியோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. தயவு செஞ்சு எல்லாருமே வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து அதனுடைய லிங்க்கும் அதனுடைய பிடிஎஃப் எல்லாமே அதில் தான் இருக்கும். நம்மளுடைய டெலிகிராமில் நீங்கள் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த அதாவது எஸ்எஸ்சி ஜிடியோட ரிசல்ட் இப்போ தான் ரீசெண்டாக தான் ஒரு 4 மணிக்கூர் முன்னாடி தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ரிசல்ட்டு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செக் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சர்வர் பிஸி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகேவா? கிட்டத்தட்ட நிறைய லட்சக்கணக்கில் வந்து இவங்க வந்து எக்ஸாம் இல்லாதனால கண்டிப்பாக உங்களுடைய சர்வர் வந்து இப்போ வந்து நினைக்கிற மாதிரி இல்லை. ரொம்பவே ஒரு பிஸியான ஒரு ஷெட்யூலாக தான் இருக்குது. ஒரு 5-6 நாள் கழிஞ்சாப்பில் தான் உங்களுடைய கிளியர் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பட் அதனுடைய பிடிஎஃப் எல்லாம் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளுடைய டெலிகிராம் லிங்கில் வந்து கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான கட் ஆஃப் வந்து அலாட் பண்ணியிருக்காங்களோ ரொம்ப பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய பிடிஎஃப்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெக்யூர்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் ஜிடிஎன் ஜெனரல் ஆர்ம்ஸ் ஃபோர்ஸ் சிஏபிஎஃப் என்ஐஏ எஸ்எஸ்எஃப் என்ஆர் அசாம் ரைஃபிள்ஸ் ஜிடிஎன். ஓகேவா? இந்த மாதிரி ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதனுடைய கட் ஆஃப் பெர்சன்டேஜும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அது என்ன அப்படின்னா, யூஆருக்கு வந்து 30%, ஓபிசி அண்ட் இவிஎஸ்க்கு 25%, அண்ட் ஆல் அதர் கேட்டகரிஸ் எஸ்சி எஸ்டி இஎஸ்எம் வந்து 20%னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து என்சிசி சி சர்டிஃபிகேட் வந்து 5 மார்க்ஸும், என்சிசி பி சர்டிஃபிகேட்டும் 3 மார்க்கும், என்சிசி ஏ சர்டிஃபிகேட்டுக்கு 2 மார்க்கும் சொல்லியிருக்காங்க. அதை விட ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 17 பேஜ் பிடிஎஃப்ம் தான். அதையும் நான் வந்து டெலிகிராமில் கொடுக்க, நீங்கள் லிங்க் ஜாயின் பண்ணி அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய பெரிய விஷயம் அப்படின்னா, எந்த மாதிரி வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 285,201. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய வேகன்சிஸ் வந்து வெறும் 25,000 தான். அதாவது அவங்க எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்கள். பட் ஃபீமேலுக்கு வந்து 31,657 வேகன்சியும் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. வேகன்சி இல்லை, ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தென் மேலில் பார்த்தீங்க அப்படின்னா, 253,544 பேரை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து காமனாக வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த மாதிரி 285,201 பேர் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இருந்து தான் அவங்களுடைய 25,000 வேகன்சிஸை வந்து அவங்க எடுப்பாங்க. அது வந்து தமிழ்நாடு லெவலாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலில் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய 29 ஸ்டேட்டுக்கும் அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ஷெட்யூலில் தான் மேக் பண்ணி வந்து ரிசல்ட்டும் வெளிவிடுறாங்க. அதே டைம் வந்து உங்களோட வேகன்சிஸ் வந்துக்கும் இந்த அளவில் வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அது வந்து எக்ஸாம் மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய பேர் எக்ஸாமில் நல்ல ஒரு மார்க் எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து வேலையை எடுத்திருப்போம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருவாங்க. அது மட்டும் கிடையவே கிடையாது. ஃபிசிக்கல் இருக்கக்கூடிய ஹைட்டாக இருக்கட்டும், வெயிட்டாக இருக்கட்டும், ரன்னிங்காக இருக்கட்டும், அது மட்டும் கிடையாது, மெடிக்கல் செக்கப்பாக இருக்கட்டும், லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபைனல் மெரிட்டாக இருக்கட்டும், இது வரைக்குமே வந்து உங்களுடைய ஜோன்ஸ் வந்து ரொம்பவே ஒரு டேஞ்சர் ஜோனில் தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு சில நல்ல ஒரு பெர்சன்டேஜ் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களால் எஸ்எஸ்சி ஜிடியை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆகியிருக்கேன், நான் வந்து ஃபிசிக்கல் தயாரில்லாமல் இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்டால் அப்படின்னா, இதனுடைய ஆன்சரை வந்து கொஞ்ச நாளில் உங்களுக்கு கிடச்சிரும். பட் இருந்தால் நீங்கள் வந்து உங்களை மனசு தளர விடாதீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ரிசல்ட்டையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஷார்ட்லிஸ்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிடைக்குதோ கிடைக்கலையோ உங்களுக்கான ஒரு முயற்சியை நீங்கள் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். நம்மளுடைய சேனலில் வந்து கொஞ்ச நாளாக மறுநாள் இல்லைன்னா இதனுடைய இம்பார்ட்டன்ட் அப்டேட்டை பற்றி வீடியோ போட போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.